அனைவருக்கும் வணக்கம். நம்ம தினம் ஒரு இயல் என்ற அடிப்படையில் ஆறாம் வகுப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இயல் ஒன்று வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இன்றைக்கி க்வெஸ்சன் டிஸ்கஷன் இயல் இரண்டுக்கானது. வாங்க போகலாம். ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் இரண்டு. ஃபஸ்ட்டு சிலப்பதிகார பாடல் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், இளங்கோவடிகள் எந்த மதத்தை சார்ந்தவர்? ஃபஸ்ட்டு இளங்கோவடிகள்ங்கிறது யார்? சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள், சேரன் செங்குட்டுவனினுடைய தம்பி. அதுலேயே ஆன்சர் இருக்குது. அப்போ இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்? சேர மரபை சார்ந்தவர். இளங்கோவடிகள் என்பவர் சேரன் செங்குட்டுவனினுடைய தம்பி. அதுலேயே நமக்கு ஆன்சர் இருக்கும், சேர மரபை சார்ந்தவர் தான் இளங்கோவடிகள். இவருடைய காலம் என்ன? பொது ஆண்டு இரண்டாம் நூற்றாண்டு. ஓகேவா? கிபி இரண்டாம் நூற்றாண்டுன்னு புத்தகத்தில் இருக்கும். பொது ஆண்டு இரண்டாம் நூற்றாண்டு. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர், சேர மரபை சார்ந்தவர். நெக்ஸ்ட் ஒன், சிலப்பதிகார நூலின் சிறப்புகளில் பொருந்தாதது எது? ஓகேவா? சிலப்பதிகாரத்தை நம்ம என்னென்ன சொல்லுவோம்? தமிழின் முதல் காப்பியம்னு சொல்லுவோம், முத்தமிழ் காப்பியம்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவோம். தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், அப்படி அந்த சிறப்புகளுக்கெல்லாம் உரியது சிலப்பதிகார நூல். அப்போ கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது புரட்சி காப்பியம். அப்போ அந்த புரட்சி காப்பியம் எந்த நூலை குறிப்பிடுது? மணிமேகலையை குறிப்பிடுது. ஏன் புரட்சி காப்பியம்னு மணிமேகலையை சொல்கிறோம்? ஒரு பெண்ணை முதன்மைப்படுத்தி, ஓகேவா, மாதவியின் மகளான மணிமேகலையை முதன்மைப்படுத்தி மணிமேகலை இயற்றப்பட்டதால் மணிமேகலையை புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். மணிமேகலை இயற்றியது யாரு? சீத்தலை சாத்தனார். இப்போ சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், மணிமேகலை சீத்தலை சாத்தனார். புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படுவது மணிமேகலை. இப்போ சிலப்பதிகார நூலின் சிறப்புகள், தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். நெக்ஸ்ட் ஒன், இயற்கையை வாழ்த்துவதாக எந்த நூல் தொடங்கும்? ஓகேவா? இயற்கையை வாழ்த்துவதாக எந்த நூல் தொடங்கும்? திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று இயற்கையை தொடங்குவதாக, வாழ்த்தி தொடங்குவதாக அமையும் பாடல் சிலப்பதிகாரம். ஃபஸ்ட்டு வந்து திங்களை போற்றியிருப்பாங்க, அதன் பிறகு ஞாயிறு, அதன் பிறகு மழை, மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும். அந்த ஆர்டரும் நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு திங்கள், அப்புறம் ஞாயிறு, அதுக்கப்புறம் மழை. நெக்ஸ்ட் ஒன், திகிரி என்பதன் பொருள் என்ன? திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம். திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம். மேரு என்றால் இமயமலை. ஓகேவா? இமயமலைக்கு வந்து என்னன்னா மேரு. மேரு என்றால் இமயமலை, திகிரி என்றால் ஆணை சக்கரம். நெக்ஸ்ட் ஒன், கொங்கு அலர்தார் சென்னி, இதில் கொங்கு என்பதன் பொருள் என்ன? ஓகேவா? கொங்கு அலர்தார் சென்னி, கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம். கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம். அலர்தல் அப்படின்னா மலர்தல்னு அர்த்தம். அலருக்கு என்ன பொருள்? மலர். அலர் என்றால் மலர்தல், கொங்கு என்றால் மகரந்தம். நெக்ஸ்ட் ஒன், கழுத்தில் சூடுவது என்ன? ஓகேவா? கழுத்தில் சூடுவது தார். கணையாளி என்பது மோதிரம், விரல். தண்டை என்பது கொலுசு. மேகலை என்பது இடையில் அணிவது. அப்போ கழுத்தில் சூடுவது தார். நெக்ஸ்ட் ஒன், கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். நெக்ஸ்ட் ஒன், பொருத்தம் இல்லாதது எது? இங்கே கொடுத்துருக்கிறது நாலுமே நாலு நூல்கள். அப்போ மூன்று நூல்கள் வந்துட்டு ஒரு ஆசிரியரால் இயற்றப்பட்டிருக்கு, ஒரு நூல் மட்டும் மற்றொரு ஆசிரியரால் எழுதப்பட்டிருக்கும். அது என்ன நூல்னு சொல்லி பார்ப்போம். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இதெல்லாம் நமக்கு யார்? பாரதியார். பாரதியாரால் எழுதப்பட்டது பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. அப்போ அழகின் சிரிப்பு யார்? பாரதிதாசன். குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, இதெல்லாம் நமக்கு பாரதிதாசன். அப்போ பொருத்தம் இல்லாதது அழகின் சிரிப்பு, ஏன்னா இது பாரதிதாசனால் இயற்றப்பட்டது. மற்ற மூன்று நூல்களும் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இதெல்லாம் பாரதியாரால் எழுதப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், கிணறு என்பதை குறிக்கும் சொல் எது? கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. நெக்ஸ்ட் ஒன், சித்தம் என்பதன் பொருள் என்ன? சித்தம் மகிழ்ந்திடவே அப்படின்னு சொல்லி காணி நிலம்ல பாரதியார் எழுதியிருப்பார். சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக. பாரதியார் வந்து அவருடைய கனவு இல்லத்தை பாடியிருப்பார். எப்படி அப்படின்னா, முத்து சுடர் போல நிலா ஒளி வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். தூய நிறத்தில் மாடங்கள் வேண்டும்னு சொல்லியிருப்பார். சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வீச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ 3-1-2,
முத்து சுடர் போல நிலா ஒளி தூய நிறத்தில் மாடங்கள் சித்த மகிழ்ந்திட தென்றல். நெக்ஸ்ட் ஒன், இப்போ சரியான கூற்றை கண்டறிக. ரெண்டு கூற்று இருக்கு, அதில் எது சரியானதுன்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், கூற்று ஒன்று, நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் அடிப்படையில் பறவைகள் இடம் பெயர்கின்றன. வலசை போதலை பற்றி சொல்கிறோம். ஏன்னா வலசை போதல் என்பதன் பொருள் என்ன? இடம் பெயர்தல். இது சிறகின் ஓசை லெசன்லேருந்து. நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் அடிப்படையில் பறவைகள் இடம் பெயர்கின்றன, சரியானது. அப்போ கூற்று ஒன்று சரி. கூற்று இரண்டாவது பார்ப்போம். பொதுவாக தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன்னு கொடுத்துருக்காங்க. இது சரியான்னு பார்த்தா கிடையாது, இது தவறு. ஏன்னா பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும், ஓகேவா, பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் தான் வலசை போகின்றன. ஓகேவா, பொதுவாக அப்படியே மாற்றிக்கணும். வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போகின்றன. அப்போ இரண்டாவது கூற்று தவறானது. இப்போ கூற்று ஒன்று மற்றும் சரி. நெக்ஸ்ட் ஒன்று சரியானவே ரெண்டு கூற்று இருக்குது. கூற்று ஒன்று, உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் கப்பல் பறவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கப்பல் பறவை கிடையாது. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் என்ன நமக்கு? ஆர்டிகாலா. எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடியது? 22,000 கிலோமீட்டர். அப்போ உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிகாலா, 22,000 கிலோமீட்டர். இப்போ கூற்று ஒன்று தவறு. கூற்று இரண்டு, சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கடற்கொள்ளை பறவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரி. ஆனால் சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கடற்கொள்ளை பறவை, கப்பல் பறவை கப்பல் கூழைக்கடா, இந்த மூணுமே ஒரே பறவை தான். கப்பல் பறவைக்கு வேறு பெயர் தான் கடற்கொள்ளை பறவை, கப்பல் கூழைக்கடா. இந்த பறவை தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கக்கூடியது. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கக்கூடியது, தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கக்கூடியது தான் கடற்கொள்ளை பறவை, கப்பல் பறவை, கப்பல் கூழைக்கடா. இதில் மூணுமே ஒரே பறவை தான். அப்போ கூற்று இரண்டு சரி. இப்போ கூற்று இரண்டு மட்டும் சரி. நெக்ஸ்ட் ஒன், சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? இப்போ அழிந்து வரும் பறவை இனத்தில் மிக முக்கியமானதாக இருக்குது சிட்டுக்குருவி. அப்போ சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எதுனா துருவ பகுதி. இந்த துருவ பகுதி தவிர மனிதன் வாழும் அனைத்து இடங்களிலுமே வாழக்கூடியது. இமயமலை அந்த பகுதியில் கூட சிட்டுக்குருவி வாழுகிறது. அப்போ சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. சிட்டுக்குருவினுடைய அடைக்காக்கும் காலம், இது ஆல்ரெடி நமக்கு நிறைய க்வெஸ்சன்ஸில் கேட்டிருக்காங்க. சிட்டுக்குருவியினுடைய அடைக்காக்கும் காலம் எதுனா 14 நாட்கள், 14 டேஸ். இப்போ சிட்டுக்குருவியினுடைய ஆண்டு காலம், அது எத்தனை வருஷம் உயிர் வாழும்னா 10 to 13 ஆண்டுகள், ஓகேவா. இப்போ சிட்டுக்குருவியின் வாழ்நாள் காலம்னு கேட்டால் 10 to 13 ஆண்டுகள், அதனுடைய அடைக்காக்கும் காலம் 14 நாட்கள், 14 டேஸ். நெக்ஸ்ட்டு சரியான கூற்றை காண்க. கூற்று ஒன்று, இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி, சரியானது. கூற்று இரண்டு, தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார், இது சரியானது. டாக்டர் சலீம் அலி என்பவர் தான் இந்தியாவின் பறவை மனிதர். அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு என்ன பெயரிட்டிருக்காரு அப்படின்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படிங்கிற பெயர் கொடுத்துருக்காரு. கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி. சலீம் அலி புகழ்பெற்ற கருத்து ஒன்று சொல்லியிருப்பார் இல்லையா, மனிதர் இல்லாத உலகத்தில் பறவைகளால் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதர்களால் வாழவே முடியாது. இந்த கருத்தை சொன்னதும் டாக்டர் சலீம் அலி. பறவை பற்றிய படிப்புக்கு என்ன பெயர்? ஆர்னித்தாலஜி. நெக்ஸ்ட் ஒன், உலக சிட்டுக்குருவிகள் நாள் இன்னைக்கு உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. இப்போ மார்ச் 21 என்ன? உலக காடுகள் தினம், வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே. மார்ச் 22 என்னது? உலக நீர் தினம், வேர்ல்டு வாட்டர் டே. இப்போ மார்ச் 20 சிட்டுக்குருவி தினம், மார்ச் 21 காடுகள் தினம், மார்ச் 22 நீர் தினம். நெக்ஸ்ட் ஒன், தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம், இது புக் பேக் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் ஒன், கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? த ஓல்டு மேன் அண்ட் த சி, அந்த புத்தகத்தின் ஆசிரியர். இது வந்து ஒரு புதினம், ஓகேவா, இது ஒரு நாவல். அந்த புத்தகத்தின் ஆசிரியர்னா எர்னஸ்ட் ஹெம்மிங்வே. கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெம்மிங்வே, இது ஒரு புதினம். இந்த நூலுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. கிழவனும் கடலும் இன்னும் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எதுன்னு பார்த்தா 1954.
1954 நோபல் பரிசு கிழவனும் கடலும் என்ற நூலுக்கு தரப்பட்டது. இப்போ இதான் நமக்கு இயல் ரெண்டில் மிக முக்கியமான கேள்விகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இயல் 3 கண்டினியூ பண்ணலாம். நன்றி, வணக்கம்.